உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அவ இங்க தான் இருக்கா? ஆனா அவ வேலைய காட்டிட்டா. நான் என்னன்னு கேக்குறேன். இல்ல ஆண்டி, இதுல ஏதோ சதி இருக்கு. நான் போய் என்னன்னு ராஜசேகர் சார், என்ன சார் அப்படியே நின்றுகிட்டு இருக்கீங்க? மூத்த நேரம் முடிய போகுது. அவர் பையனை பத்தவர், அவர் அப்படித்தான் இருப்பாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் வா. சுத்தி வளைக்காம பதில மட்டும் சொல்ல. ஆதி எங்க போயிருக்கான்? உனக்கு தெரியாம இருக்காது பவி, எங்க போயிருக்கான்னு சொல்லு. ஏ ஹே, என்ன மறுபடியும் மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆதி எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? செம்ம டென்ஷன்ல இருக்க. ஏதாவது அசிங்கமா சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆதி எங்க போயிருக்கான்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாவும் என்கிட்ட வந்து கேட்டாரு. எனக்கு தெரியாது சங்கவி. சொல்றதுக்கே அசிங்கமா தான் இருக்கு. அவன் என்கிட்ட பழைய மாதிரி இல்ல. உன்கிட்ட தான் எல்லாமே சொல்றான், ஷேர் பண்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நிச்சயமா மாறும் நினைச்சேன். இப்பவும் நான் ஏமாளியா இருந்தேன்னு வைய, நான் பைத்தியக்காரியா தான் இருப்பேன். இனிமே விட மாட்டேன் பவி. சொல்லு, எங்க போயிருக்கான்னு மரியாதையா சொல்லு. சங்கவி, நான் இங்க தானே இருக்கேன். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற, இப்படி எல்லாம் பேசுற. அடுத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தைக்கு பின்னாலதான் பேசுறவங்களோட மனசு தெரியும். வாய் கூசாம பேசுறிய. அப்போ இப்படிதானே என்ன நீ நினைச்சிருக்க? நீ பண்றதுக்கு நானா இருக்க போய் தான் இப்படியாச்சும் பேசிட்டு இருக்கேன். இதே என் இடத்துல இன்னொருத்தி இருந்திருந்தா இப்படியே பேசி நின்னு இருந்திருப்பாளா? உன்னை இங்கேயே விட்டு இருக்க மாட்டா. எனக்கு ஆதி எங்க இருக்கான்னு தெரியாது. ஆதி எங்க இருக்கான்னு தெரியணும்னா நீ ஆதிக்கு போன் போடு. போன் பண்ணு சங்கவி, அப்பதான் ஆதி எங்க போயிருக்கான்னு பவித்ராக்கு தெரியாதுங்கிறது உனக்கு தெரியும். இவ்ளோ நேரம் அவனுக்கு கால் பண்ணாமல இருந்திருப்ப, அவன் எடுக்கல. இவ தான் அவன போ சொல்லிருப்பா. இவளுக்கு தான் ஆதி எங்க போயிருப்பான்னு தெரியும். எனக்கு தெரியாது. அபாண்டமா பேசாத, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னெல்லாம பேசுற? ஒருத்தி சும்மா இருக்காங்கிறதுக்காக அவளை என்னெல்லாம பேசலான்னு நினைச்சிடாத. திருப்பி கொடுத்தா தாங்க மாட்டேன். நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கு தெரியும். நீயும் தானே எங்க ஃப்ரெண்ட். என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு உன்னை நீயும் அசிங்கப்படுத்திக்காத. இதோடு நிறுத்திக்க, இல்ல நான் சும்மா இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு உண்மை சொல்லு. ஆதி எங்க?
எத்தனை தடவை என்கிட்ட கேட்டாலும் சத்தியமா எனக்கு தெரியாது சார். நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஜி கேவலமா நடிக்காத. கல்யாணத்துக்கு குறிச்ச முகூர்த்த நேரத்துல மாப்பிளைய தேடிக்கிட்டு இருக்கேன். என் நிலைமையில இருந்து யோசிக்க முடியல உனக்கு. உனக்கு உள்ளுக்குள்ள என் நிலைமைய பார்த்து சந்தோஷமா தானே இருக்கு. என்னோட இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம். அத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன பேசுற சங்கவி, செய்யாத தப்புக்கு எனக்கே குற்ற உணர்ச்சி வரணும்? என்கிட்ட எதுவும் பேசாத, எனக்கு உடம்பு சரியில்லை. செம்ம ஆக்டிங் பவி. இப்படியே எங்கேயாச்சும் போய் நடிச்சு பழச்சுக்கோ. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இப்ப சொல்ல போறியா இல்லையா? பாட்டி உங்க அண்ணன் ஒண்ணும் தவறி வேலை சார், அது ஒரு கொலை. அந்த கொலைய பண்ணது ஆனா அவர அத செய்யல சார். இன்னொருத்தர் சொல்லிதான் இந்த மனுஷன் புத்தி கெட்டு பண்ணிட்டாரு சார். அதான் சார் ஒண்ணும் அதே ஆளுதான் என் புருஷனையும் ஆள வச்சு கொண்டுட்டாரு சார். எனக்கு இப்படி ஆனதுக்கும் அதே ஆளுதான் காரணம் நினைக்கிறேன் சார். கார்ல வந்த கண்ணு தெரியாத உனக்கு இண்டிகேட்டர் போடாம திரும்புற ரோடு என்ன? உங்க அப்பா வந்து ரோடா என்ன? சாரிங்க, தெரியாம இப்படி நடந்துருச்சு. சாரிங்க. ஓகே. அது என்ன சாவல, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டது உண்மைதானா? அது யாருன்னு சொல்றதுக்குள்ள மகேஸ்வரி அம்மாக்கு இப்படி ஆயிடுச்ச. கடவுளே, அது யாருன்னு எனக்கு சீக்கிரம் காட்டு. யாரு 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 யாரு? பவிமா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, அது கண்டிப்பா வந்துருவா. Thank you.
போ மனசுல இங்க இருக்குறவங்க எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எங்க போய் தொலைஞ்ச என்னடா இது கோபம் என்ன ஆதி அப்பா கேட்டுட்டே இருக்காரு நீ நின்னுட்டே இருக்க என்னன்னு பதில் சொல்லு எங்கடா போன அப்புறம் பேசிக்கலாம் சீதாமா मोशमा என்ன இதெல்லாம் எங்க போனே நான் என்ன பண்ணுவா ஆதி என்ன நினைச்சு பாத்தியா சொல்ல நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா என்ன நடக்குது சீதா எனக்கு எதுவுமே புரியல என் மக பாவம் சீதா ஆதி கிட்ட நீ கொஞ்சம் பக்குவமா சொல்ல நீ சொன்னா அவன் புரிஞ்சுப்பான் தாமோதரா வா இப்பவாது வந்தானேன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான் என்ன செஞ்சு தொலைக்கிறது சரி அவனை ரெடியாக சொல்லுவோம் வா ஆதி 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 உன்கிட்ட பேசணும் கதவை தர ஆதி 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 உன்கிட்ட பேசணும் ஆதி ப்ளீஸ் ஆதி கதவை தர ஆதி ஆதி சங்கவி என் கூட வாமா ஆதி இப்ப ரெடி ஆயிடுவான் நீ மாலை போட்டுக்க வந்து என்னம்மா பேசுற என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கல்ல நீ வந்ததும் வராததுமா ஒரு வார்த்தை கூட பேசாம ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு இருக்கான் தட்டுனா திறக்க மாட்டேங்கிற பயமா இருக்குல்ல ஆதி இங்க பாரு ஆதி ஆதி கதவை தர ஏய் ஏன்டா இப்படி பண்ற கதவை தரடா இவ்வளவு பேர் கூப்பிடுறோம்ல கதவை திறக்கிறியா இல்லையா ஆதி 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 என்ன வேணும் உனக்கு டேய் எதுக்குடா கத்துற நீ பாட்டுக்கு போய் கதவு அடைச்சுக்கிட்டா பயப்படாதடா செய்வோம் என்னடா உன் பிரச்சனை சொல்லு ஆதி உன் முகமே சரியில்லை எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா மனசு விட்டு பேசுறா என்னடா என்னடா கண்ணா என்னடா ஆதி என்னடா
என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னடா என்ன இது? நீங்களும் புரியாம பேசுறீங்க. அம்மா ஞாபகம் வந்திருக்கும் இல்ல? அதே கோயிலுக்கு போயிட்டு வந்தியாப்பா. சங்கவி நீ வா, ஆதி ரெடி ஆயிட்டு வரட்டுமா? நீ ரூமுக்கு போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. கீர்த்தி நிக்கிறா பாரு, நான் மணமேடைக்கு போய் அந்த ஏற்பாடு பாக்குறேன். சங்கவி நீ போமா. ஆதி கிளம்பு, ஆல்ரெடி லேட். இந்த சடங்கெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்ல, நேரம் தாலி கட்டிட வேண்டியதுதான். சீக்கிரமா. எனக்கு தெரியாம மகேஸ்வரி அம்மா வச்சிருக்காங்களா? இல்லையே, எதுக்கு வேணா குழப்பிக்கிட்டேன். பேசாம இதுல இருந்து என் போனுக்கு அடிச்சு பாத்துடலாம். முதலாளி ராஜசேகர் அங்கிள், அவர்கிட்ட தானே வேலை பார்த்தாரு, அவர் தானே அப்பாயிண்ட் பண்ணாரு. முதலாளி, மறுபடியும் முதலாளி, பிரபாகரன் வைஃப், அப்பர் ஏஜென்ட், முதலாளி. ஏன் ராஜசேகர் அங்கிள் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காரு? மறுபடியும் ராஜசேகர் அங்கிள். அண்ணன் மேலே இருந்து கீழே விழுந்த சமயத்தில் இத்தனை முறை மேஸ்திரிக்கு கால் பண்ணியிருக்காரு, எதுக்காக இருக்கும்? சமயத்தில் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காரு அங்கிள்? ஏன் மேஸ்திரிக்கு இத்தனை முறை கால் பண்ணியிருக்காரு? மகேஸ்வரி அம்மா கூட யாரா சொல்லிதான் மேஸ்திரி அண்ணனை கொலை பண்ணதா சொன்னாங்க? என்ன நடந்திருக்கும்? ஆனா அவரே அவதை செய்யல சார். இன்னொருத்தர் சொல்லிதான் இந்த மனுஷன் புத்தி கெட்டு பண்ணிட்டாரு சார். அதான் உண்மை. என்ன அதி இதெல்லாம் எதுக்கு கதவை சாத்துற என்ன பேச போற அரவிந்தன் அவனோட சாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல சொல்லு அண்ணனை கொலை பண்ணிருக்காங்க அங்கிள் சும்மா சொல்லாத அதி அவன் தவறி போய் கீழே விழுந்தா நீயே பாத்தியா நானும் பார்த்தேன் ஆனா அண்ணனா விழல. இல்ல
இது எல்லாம் பத்தி பேசுற நேரமா இது? அப்புறம் பேசிக்கலாம், மூர்த்த நேரம் முடிய போது வா. இருங்க அங்கிள், இத பத்தி யாரும் உங்ககிட்ட எதுவும் சொல்லல? இல்ல, அது யாராவது சொல்லிருந்தா உங்ககிட்ட சொல்லிருக்க போறேன். சரி வா போலாம். யாரு தள்ளி விட்டாங்கன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. யாரு? மேஸ்திரி முருகேசன்.